இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம விலைக்கு சம ஊதியம் வேண்டி கடந்த 5 நாட்களாக கடுமையான காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறோம். அதில் சுமார் 217க்கு மேல் ஆசிரியர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அவர்கள் கலந்து கொண்ட அந்த பேச்சுவார்த்தை அமைச்சர் வீட்டில் நடந்தது. எங்களிடம் அப்போது முதல்வரிடம் இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்ற கருத்தை கேட்டார். எங்களுக்கு இன்றைக்கில்லாவிட்டாலும் எந்த தேதியிலிருந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற அந்த வாக்குறுதியை தமிழக முதல்வர் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். முதல்வரிடம் கலந்து பேசிவிட்டு தகவல் சொல்கிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு அமைச்சர் மூலமாக முதல்வர் அவர்களுக்கு கவனத்தை கொண்டு சென்ற போது, இன்னும் 2 மாதங்கள் கழித்து ஜனவரி மாதத்திற்கு மேலாக இந்த 3 நபர்கள் ஊதிய குழு அரசிடம் அளிக்கப்படும், அதற்கு பின்பாக முடிவெட்டப்படும் என்ற கருத்தை சொன்னார்கள். நாங்கள் அதில் உடன்படவில்லை. எங்களுக்கு எந்த தேதியிலிருந்து முதல்வர் இந்த ஊதிய முரண்பாடு களையப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட வேண்டும், அல்லது குறைந்தபட்சமாக எங்களுடைய மாதாந்திர இழப்பில் 70-80% இடைக்கால நிவாரணமாவது வழங்க வேண்டும் என்ற கருத்தை வைத்தோம். இதில் எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை. மீண்டும் மீண்டும் காலவாசமே கேட்கப்படுகிறது. அதனால் எங்களுடைய இந்த போராட்டம் திட்டமிட்டபடி தொடரும். இனி நம்மளுடைய முதல்வர் அவர்கள்தான் இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர வேண்டும். நாங்கள் இல்லாததை கேட்கவில்லை. முதல்வர் அவர்கள் எங்களுக்கு கடந்த காலங்களில் 2 முறை இதே டிபிஐ வளாகத்தில் வந்து எங்களுடைய கரங்களை பற்றி எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும், தேர்தல் பரப்புரையில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பரப்புரையின் போது 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம விலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற அந்த வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்டு இப்போது போராடி வருகிறோம். இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய அநீதி. எங்களுடைய பணி நியமனத்தில் உள்ள அந்த ஊதியத்தையும் கொடுக்காமல் 14 ஆண்டுகளாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு வருகிறோம். தகுதியான ஆசிரியர்களுக்கு தகுதியான ஊதியத்தையும் கொடுக்காமல் ஏமாற்றப்பட்டு வருகிறோம். இனிமேலும் இதை தொடர்வது சரியான விஷயம் அல்ல. அதனால் எங்களுடைய போராட்டம் என்றைக்கு முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அதற்கான அறிவிப்பை வெளியிடுகிறாரோ அதுவரை தொடரும். காலதாமதம் ஒரே நாளில் அமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 70 அமைப்புகளை அமைத்து அழைத்து ஒவ்வொரு அமைப்புகளும் 100 கோரிக்கை வரை வைத்து முடித்தார்கள். இது ஒரு நாளில் முடிக்கக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு குழு போடும் போதே நாங்கள் பல தடவை சொன்னோம், எதிர்ப்பை தெரிவித்தோம். கடந்த காலங்களில் நாங்கள் பல்வேறு குழுக்களை பார்த்து விட்டோம். ஒவ்வொரு முறையும் அரசு தான் முடிவெடுக்க வேண்டும் என்று அந்த குழு பரிந்துரை எடுக்கிறது. ஆகவே இதற்கு குழு தேவையில்லை என்ற கருத்தை முன்வைத்தோம். திமுக தேர்தல் அறிக்கையில் வெளிக்கொண்டு வருவதற்கு முன்பாகவே 8 உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இப்போதைய அமைச்சர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து இதில் எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாது என்பதை ஆலோசித்த பின்புதான் தேர்தல் அறிக்கையிலும் வெளியிட்டார்கள். இப்போது மீண்டும் குழு, மீண்டும் காலவாசம் என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. இதற்காக நிதி சுமை மிக 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 குறைவுதான். இது மீண்டும் மீண்டும் காலவாசம் என்பது எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. இது எங்களை இன்னும் காலம் கடத்தி ஒரு ஏமாற்றும் விதமாகவே இது செல்கிறது. அதனால் எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். முதல்வர் அவர்கள் இதை முடிவு கொண்டு வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய போராட்டம் இதே போராட்ட களத்தில் தொடரும். இன்றைக்கு எம் தேசத்தந்தை காந்தியடிகள் வழியில் நாங்கள் நடத்திய அத்தனை போராட்டங்களும் அகிம்சை வழியிலான போராட்டங்கள் மட்டுமே. இன்றைக்கு காந்தி ஜெயந்தி, அதனால் எங்களுடைய அந்த அறவழி போராட்டத்தை வெளிக்கொணரும் விதமாக காந்தி படங்களுக்கு
எங்களுடைய இந்த மெழுகுவர்த்தி ஏந்தி எங்களுடைய அறவழி போராட்டத்தை மக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய ஆசிரிய அமைப்புகளுக்கும் வெளிப்படுத்தியுள்ளோம். இன்றைக்கு எண்ணும் எழுத்தும் திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு முழு காரணமும் இதே இடத்தில் இருக்கும் ஆசிரியர்கள்தான். அதை அரசு தரப்பிலும் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஆனாலும் எங்களுடைய ஊதிய முரண்பாடு, அதிகமான வேலை கொடுப்போம், எவ்வளவு வேலையினாலும் வாங்குவோம், ஆனால் உங்களுக்கு ஊதியம் மட்டும் இதே போன்றுதான் இருக்கும் என்பது எப்படி இதை ஏற்றுக்கொள்வதென்றே தெரியவில்லை. ஒரு பழமொழி தான் நினைவுக்கு வருகிறது, வேலை பார்ப்பவனுக்கு வேலையை கொடு, ஓய்வெடுப்பவனுக்கு ஊதியத்தை கொடு என்ற பழமொழி தான். ஏனென்றால் நாங்கள் அவ்வளவு சிறப்பாக பணிபுரிந்தும் எங்களுடைய ஊதியம் மட்டும் கடைநிலை ஊழியர்களுடைய ஊதியத்தை கொடுப்பது இனிமேலும் ஏற்கவே முடியாது. எத்தனை நாட்கள் ஆனாலும் என்ன நடந்தாலும் எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். முதல்வர் அவர்கள் தலையிட்டு உடனடியாக இந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும். அதுவரை எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும்.